வணக்கம் நண்பர்களே உங்களை மஸ் இன்றைக்கு ஒன்பது பன்னொன்றாம் வகுப்புகளுக்கு பள்ளிகள் துவங்குவதற்கான முடிவை எடுப்பதற்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற இருந்ததா இரண்டு ஒரு நாட்களுக்கு முன்னால் தகவல் வெளியாகியிருந்தது ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா அதுக்கான கூட்டம் நடந்ததோ அல்லது அது பற்றின அறிவிப்பு எதுவும் வெளியிடப்பட்டதாகவோ நமக்கு எந்த தகவலும் இல்லை ஆனால் மிக முக்கியமான ஒரு விஷயம் நடந்திருக்குது ஒன்பதாம் வகுப்புக்கு ஐம்பது சதவீதம் குறைக்கப்பட்ட பாடத்திட்ட அளவு வெளியிடப்பட்டிருக்குது ஐம்பது சதவீதத்திற்கு பாடங்கள் குறைக்கப்பட்டு வெளியிடப்பட்டிருக்குது அப்படின்னா கண்டிப்பா ஒன்பதாவதுக்கு வந்து தேர்வு வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது தான் தெரியுது பள்ளிகள் தரப்பு எப்போ அப்படிங்கறத பத்தி மறுபடியும் அறிவிக்கப்படும் இது சம்மந்தமாக நம்ம கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர்கள் பேசும்போது கூட சொல்லியிருக்காரு ஒன்பது பதினொன்றாம் வகுப்புகளுக்கான பள்ளிகள் திறப்பு பற்றி முதல்வர் அறிவிப்பார் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய பள்ளிகள் திறப்பில் கொரோனா வந்ததாக சொல்லப்படுறது தவறான தகவல் முழுக்க முழுக்க பாதுகாப்பு ஏற்பாடுகளோடு தான் பள்ளிகள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற தகவலை வெளிப்படுத்தி இருக்கிறார் பதினொன்றாம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு உண்டா இல்லையா அப்படிங்கறது பற்றி மிகப்பெரிய குழப்பம் நீடிச்சிக்கிட்டே இருக்குது ஏன்னா இப்போ ஒன்பதாவதுக்கு பாடத்திட்டம் குறைக்கப்பட்டு அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்குது ஆனால் பதினொன்றாம் வகுப்பு வந்து தேர்வு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலையும் அதை பற்றின எந்த விதமான அறிவிப்புமே நமக்கு வரல பத்தாம் வகுப்பு மாணவர்கள் மிகப்பெரிய திணறலோடு தான் இருக்கிறாங்க பத்தாம் வகுப்பு ரிசல்ட்டுக்கு அப்புறம் அவங்க என்ன நடக்குது அப்படிங்கிறதே தெரியாமல் ஒரு குழப்ப மனநிலை இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை இன்னும் சொல்லப்போனால் அவங்க பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வை முழுமையாக கூட எழுதலை ஒரு தேர்வுக்கான மதிப்பெண்கள் போட்டு வழங்கப்பட்டது எல்லாமே நமக்கு சாரி தேர்வுக்கான மொத்த மதிப்பெண்களும் போட்டு வழங்கப்பட்டது அவங்களோட ரியல் கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறது கூட நமக்கு அந்த பொதுத்தேர்வு மூலிமா தெரிய முடியாத சூழ்நிலை இருந்தது அடுத்து கொஞ்சமாச்சு வகுப்புகள் அட்டன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறதே தெரில ஸோ பதினொன்றாம் வகுப்போட பண்டமெண்டல் படிக்காம அவங்க பன்னிரெண்டாம் வகுப்புக்கு வரும்போது உண்மையிலேயே அடுத்த ஆண்டு அவங்களுக்கு மிக கண்ணமான ஆண்டா அமைஞ்சிடக்கூடும் ஸோ பதினொன்றாம் வகுப்பு பொதுத் தேர்வு நடைபெறுமா இல்லையா அப்படிங்கிறத அரசு விரைவில் அறிவிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி ஒன்பது பத்து வகுப்புகளுக்கு ஒன்பது பதினொன்று வகுப்புகளுக்கு வந்து வகுப்புகள் எப்போது ஆரம்பமாகும் அப்படிங்கிறதும் வெகு விரைவில் அறிவிக்கப்படலாம் அப்படின்னு தோணுது ஏன்னா பள்ளிகள் நடைபெறுறதை பார்த்துட்டு தான் அதை பற்றி முடிவெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்காங்க அப்போ இந்த ஜனவரி மாதம் ஃபுல்லாக பார்த்துட்டு பிப்ரவரியில் ஒரு வேலை பள்ளிகள் திறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் ஸோ நண்பர்களே ஒன்பதாம் வகுப்புக்கான குறைக்கப்பட்ட பாடத்திட்டம் வந்திருக்குது உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் அதை வந்து டவுன்லோட் பண்ணி இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சுக்கலாம் ஒரு வேளை எக்ஸாம் இருந்தாலும் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பன்னொன்றாம் வகுப்பை பற்றி இன்னும் எந்த விதமான அறிவிப்பும் வரல மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே அதற்கு முன்னதாக நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க வீடியோவையும் லைக் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்